हलो फ्रेंड्स वनकम वेलकम टू होममेड समेल अंड लाइफस्टाइल इनकी नम्म पाक्क पोरुदु ओरु सूपरान नॉनवेज साइड डिश मलबार मटन ग्रेवी नम्म चैनल नरेय नॉनवेज रेसिपीज इरुक्कु लास्ट टाइम नम्म चैनल ओरु सिंपल नॉनवेज लंच मेनू प्रिपेयर पण्णिरुंदोम ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய லஞ்ச் மெனு. அதில் வந்து குஸ்கா ரைஸ், சில்லி சிக்கன், இந்த நான்வெஜ் மட்டன் கிரேவி தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிரேவியோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம், ஈஸியான மெத்தடில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இந்த கிரேவி நீங்கள் எஸ்பெஷலி குஸ்கா, பிரியாணி, அதே மாதிரி டிஃபன் வெரைட்டிஸில் சப்பாத்தி, பூரி அது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து மட்டனை வந்து குக் பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஸோ மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இது மட்டும் போட்டு மட்டனை குக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்குறோம். வதங்குற டைமில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள், மூணு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா இப்போ வதக்க போகிறோம். இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே நீங்கள் வதக்குங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். மட்டன் வந்து நல்லாவே குக் ஆகிடணும். நீங்கள் ஹாஃப் குக்கில் எல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 7 விசில் விட்டு மட்டன் நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் வந்து 5-8 மினிட்ஸ் தான் குக் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மட்டன் தண்ணியோடு நம்ம வந்து இதை குக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மலபாரில் என்ன ஸ்பெஷல்னால் அவங்க தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க, இல்லை தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு. லைட்டாக அந்த ஸ்பைசினஸ்க்காக தான் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கணும். வந்து மட்டன் வந்து நல்லா கொதிக்குது. அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச தேங்காய் மிளகு விழுதை வந்து நான் மட்டனில் ஆட் பண்ணிட்டேன். மட்டன் வந்து இது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் வரணும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லை ஒரு மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அது போதும். சூப்பரான சுவையான மலபார் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் எங்களுடைய இனிய தீபாவளி நாள் நல்வாழ்த்துக்கள்.